முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள். 9600214 7 8. இவனுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ இவனோட க்ரோத்து. ஆனால் டாய் பிரிட் எங்கே வேணால் தோணும், வெயிட்லெஸ் ப்ரோ. இவனும் மேக்ஸிமம் வந்து 6 kg 7 kg இவ்வளோதான் ப்ரோ இவங்க வெயிட்டு, நார்மல் வெயிட்டு கெப்பாசிட்டி. ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ. இந்த ப்ரீடு எதுக்கு ப்ரெட் பண்ணாங்கன்னா, ஏன்சியன் க்ரீக்கில் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்க வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு வந்து விளையாட்டு கொடுக்கறதுக்காக, பெட் பர்பஸ்க்காக இந்த ப்ரீடை ப்ரீட் பண்ணாங்க. நல்ல பாசமாக வரும், ஆனால் மடியில் தான் ப்ரோ படுத்து தூங்குவா முக்கால்வாசி. இவன் அதனால் நல்ல அஃபெக்ஷனேட்டு, நல்ல பிளேஃபுல். சில்ட்ரன்ஸ் இருக்காங்க எங்கள் வீட்டில், சில்ட்ரன்ஸ் கிட்ட பழகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரீட் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு குலாப் ஜாமுனோ, எப்படி வந்து ஒரு பானிபூரி அந்த மாதிரி வந்து டாக்ஸுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. டாக்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்ஸுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்ஸ் விற்குது ஃப்ளேவர்ஸில். அப்புறமா வந்து பிஸ்கெட்ஸ், ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த ப்ரீடு வந்து மால்டீஸ். இவன் பேர் வந்து நூடுல்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேரும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஹேர் கட் பண்ணியிருக்கோம், ரொம்ப லாங் ஹேர் வரும் இவளுக்கு. இப்போ ட்ரிம் பண்ணியிருக்கோம் இவளுக்கு. போமரேனியனுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ப்ரோ உங்களுக்கு. இதுக்கு வந்து ஃபேஸ்லலாம் வந்து ஹேர் வரும், ஒரு மாதிரி வந்து இங்கே லாங் ஹேர்ஸ் வரும், சைடில் லாங் ஹேர்ஸ். போமரேனியனுக்கு வந்து புஷ் டைப்ஸில் வரும்போது இவங்க வந்து லாங்காக ஸ்ட்ரீட்டாக சிஜு மாதிரியே இருக்கும் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க. இவளுக்கு ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்ஸ். சென்ட்ரல் யூரோப் தான் வந்து இவளோட ஆரிஜின். இந்த ப்ரீடு எதுக்கு ப்ரெட் பண்ணாங்கன்னா, ஏன்சியன் க்ரீக்கில் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்க வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு வந்து விளையாட்டு கொடுக்கறதுக்காக, பெட் பர்பஸ்க்காக இந்த ப்ரீடை ப்ரீட் பண்ணாங்க. இந்த ப்ரீடை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து ஷிட்ஜுக்கு போவாங்க. இந்த ப்ரீட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரீடு ப்ரோ. இந்த ப்ரீடு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க ஷிட்ஜு போவாங்க ப்ரோ. என்ன ப்ரைஸ் ப்ரோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து 40-50 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ இவனோட ப்ரைஸு. இவனுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது ப்ரோ. இவ்வளோ தான் ப்ரோ இவனோட க்ரோத்து இவனுக்கு. அதனால் டாய் பிரிட் எங்கே வேணால் தோணும், வெயிட்லெஸ் ப்ரோ இவனும். மேக்ஸிமம் வந்து 6 kg 7 kg இவ்வளோ தான் ப்ரோ இவங்க வெயிட்டு, நார்மல் வெயிட்டு கெப்பாசிட்டி 6-7 kg தான் ப்ரோ இவங்க வெயிட். ஆனால் ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரீட் ப்ரோ. இது ஹேர் வந்து நிறைய இருக்குமா ப்ரோ, இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, ஹேர் வந்து லென்த்தியாக வரும் ப்ரோ, நல்ல லென்த்தியாக வரும். இப்போ கொஞ்சம் அவனுக்கு அந்த இந்த த்ரெட்லாக்ஸ் அந்த இதெல்லாம் ஆனதுனால கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோம் ப்ரோ நாங்கள். ஓகே. டாய் ப்ரீட்னாலே பொதுவாக ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அண்ட் வீட்டில் எந்த மாதிரி இருக்கும் இது ப்ரோ? இது இன்டெலிஜென்ட்டோட ரொம்ப ப்ளேஃபுல்லான டாக் ப்ரோ. கரெக்டாக தெரியும் யார் வரா என்ன பண்ணுறா, நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி கூட ப்ரீட், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக புரியும் ப்ரோ இந்த ப்ரீட்ஸுக்கு. டாய் ப்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா எக்ஸலண்ட்டாக புரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லான ப்ரீடு ப்ரோ இது, ஒன் ஆஃப் த ப்ளேஃபுல் ப்ரீடு ப்ரோ. மெயினாக அந்த ப்ரீடை எதுக்கு ப்ரெட் பண்ணாங்கன்னா, சில்ட்ரன்ஸுக்கு தான் ப்ரோ ப்ரெட் பண்ணாங்களே இந்த ப்ரீடை. ஸோ அதனால் நல்ல ப்ளேஃபுல்லான ப்ரீடு, ரொம்ப டெம்பர்மெண்ட்லாம் காமிக்காது ப்ரோ இந்த ப்ரீடு. ஸோ இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி டைப் வர்றப்போ எனக்கு அந்த இதோடைய குருநாதரை பேசாமல் போக முடியாது. அந்த போம்ரேனியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஒரு மாதிரி அது என்ன எப்படின்னே சொல்ல முடியாது. இப்போ வரைக்குமே யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான் போம்ரேனியன் வந்து யாரை கடிக்கும் எப்படி கடிக்கும் சொல்ல முடியாது. இது வந்து அப்படி கிடையாது ப்ரோ. சம் டாக்ஸ், ஏன்னா வந்து சில டாக்ஸ் வந்து இந்த ப்ரீடில் வந்து சில டாக்ஸ் அந்த மாதிரி பண்ணோம். அது எப்படின்னா நீங்கள் சின்னதுலேருந்தே இந்த மாதிரி தூக்காமல் அப்படியே வச்சுட்ருப்பீங்க, அப்போ வந்து தூக்குனா கடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சில மூமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது ப்ரோ. மற்றபடி நீங்கள் சின்னதுலேருந்தே நல்லா தூக்கி விளையாடி வெயிட்லெஸ் ப்ரீட்னால நல்லா தூக்கலாம், நீங்கள் விளையாட எங்கே வேணால் ஈஸியாக, நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ஊருக்கு போனால் கூட காரில் மடியில் கூட வச்சுட்டு போயிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் ப்ரோ நீங்கள் போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப கடிக்காது. அதனால் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தூக்கி ஈக்கி விளாட்னா இவன் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் ப்ரோ. சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு 5% வந்து போமரேனியன் மாதிரி இருக்கவும் சான்சஸ் இருக்குது ப்ரோ இந்த ப்ரீடு. ஹேர் இருந்தாலே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த த்ரெட்லாக் வர்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக வந்து குளிப்பாடுறது, அந்த விஷயங்கள்லாம். இந்த ப்ரீடுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருமா ப்ரோ? ஹேரி ப்ரீட்ஸுக்கே வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் ப்ரோ. இதுக்கு வந்து ஃபுட் மெயின்டெனன்ஸ் அளவு ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல ப்ரோ இதுக்கு. ஹேர் மெயின்டெனன்ஸும் இந்த லெக் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் ப்ரோ இதுக்கு இருக்கணும். இதுக்கும் வந்து டைல்ஸில் விட்டால் லெக்ஸ் வளையும் ப்ரோ. எதுக்குன்னா டைல்ஸில் நீங்கள் விட்டு பப்பிலேருந்து டைல்ஸில் இருக்கிற டாக்ஸுக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்லாக் போட்டு மெயின்டைன் பண்ணுற டாக்ஸுக்கும் ஸ்லாக்னு இருக்குது ப்ரோ. எப்படின்னா கீழே வந்து ப்ளூ இதுவாக இருக்கும் ப்ரோ, இந்த டாக்ஸ் வந்து கால் வளையாமல் இருக்கும். ஸோ அதை போட்டு மெயின்டைன் பண்ணுற டாக்ஸுக்கும் வந்து இவன்லாம் வந்து பப்பிலேருந்து ஸ்லாக் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இவனுக்கு வந்து ஓரளவு
லெக்ஸ் எல்லாம் பெண்டாக இருக்காது ப்ரோ. ஃபுட்டும் வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டான், கொஞ்சம் லிமிட்டட் ஃபுட்டு தான். இவ்வளோ தான் ப்ரோ ஒரு 3/4 தான் ப்ரோ சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கே, ஒன்ஸ் ட்வைஸ். அதுவும் வந்து சும்மா கொஞ்சம் தான் ப்ரோ சாப்பிடுவாங்க. இந்த விட்டமின்ஸு கால்சியம் அதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு வந்து ரொம்ப அளவில் தேவைப்படாது ப்ரோ. அந்த ஃபுட்ஸில் நீங்கள் கொடுக்குற ஃபுட்ஸ்லேயே வந்து நீங்கள் கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ இவங்க ஒரு டாய் ப்ரீடாக இருக்கிறாங்க, இவங்க வந்து கார்ட் பண்ணுவாங்களா ப்ரோ? இந்த ப்ரீடு வந்து கார்டிங்க்கெலாம் சூட் ஆகாத ப்ரீடு ப்ரோ. அது விளையாடும் யார் வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஏதாவது ட்ரீட் பண்ணுறாங்க, அது கூட ரொம்பலாம் கார்டிங்லாம் கிடையாது ப்ரோ. அம்மா வந்து விளையாடுவான் அவ்வளோதான், ப்ளேஃபுல் ப்ரீடு ப்ரோ இது, அவ்வளோதான் ப்ரோ. கார்டிங்லாம் வந்து இந்த ப்ரீடு சூட் ஆகாது ப்ரோ. ஓகே, ஸோ இந்த இப்போ ஆக்ட்ரஸ்ஸு இவங்கெலாம் வந்து இந்த ப்ரீடை சூஸ் பண்ணுறாங்களே, அது எதுக்காக? ஒருவேளை நம்ம வெளியில் யாரையும் நம்ப முடியல அப்படின்றதுக்காக என்ன ரீசன் இருக்கும் எனக்கு? இப்போ உங்ககிட்ட வந்து இந்த ப்ரீட் கேட்குறாங்களே, என்ன ரீசன் சொல்லி கேட்பாங்க ப்ரோ? மோஸ்ட்டாக இதோட அழகை பார்த்து தான் ப்ரோ கேட்குறாங்க. இந்த ஆக்ட்ரஸ்லாம் வச்சுன்னா மோஸ்ட்டாக இது ஷிஜு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும் ப்ரோ. ஸோ அதனால் வந்து இதோட அழகை பார்த்து தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ. எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் பழ ப்ரோ? நல்ல அஃபெக்ஷனேட் ப்ரோ, நல்ல பாசமாக வரும். ஆனால் மடியில் தான் ப்ரோ படுத்து தூங்குவான் முக்கால்வாசி இவன். அதனால் நல்ல அஃபெக்ஷனேட்டு, நல்ல ப்ளேஃபுல். நீங்கள் விளையாடுறதுக்குனா தாராளமாக இந்த ப்ரீட் எடுக்கலாம் ப்ரோ. ப்ளேஃபுல் பசங்கக்கிட்ட, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க எங்கள் வீட்டில், சில்ட்ரன்ஸ் கிட்ட பழகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரீட் எடுக்கலாம் ப்ரோ. அப்புறம் இந்த ஃபஸ்ட் டைம் யூசர்ஸு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இது ரெக்கமெண்டட் ப்ரோ? இந்த ப்ரீடு வந்து யார் வேணால் வளர்க்கலாம் ப்ரோ. இதுவும் ரொம்ப ஸ்பேஸும் தேவைப்படாது. யார் வேணாலும் இந்த ஹேர் மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாதவங்க யார் வேணால் வளர்க்கலாம் ப்ரோ. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய, ஆனால் வந்து பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸில் வந்து வெளியிலலாம் விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கக்கூடிய ப்ரீடு ப்ரோ. இது வெளியில் மண்ணுலேயோ இல்லை வந்து வெளியில் தரையிலையோ விட்டு வளர்க்குற வீடு கிடையாது ப்ரோ. இது வந்து நல்லா உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க வேண்டிய ப்ரீடு ப்ரோ. அது நம்ம சாப்பிட்றதை போட்டாலே போதும் அது வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ நமக்கு அனிமல்ஸுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது பிரச்சனையாக மாறுது? இப்போ வந்து சில பேர் வந்து அதிக மசாலா போட்டு சாப்பாடு கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி இதெல்லாம் கொடுக்குறாங்க சில பேர், இந்த பிஸ்கெட்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் காட்டும் இப்போது டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரோ? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம நாட்டு நாய்க்கு ஒரு 60-70% வந்து சூட் ஆகும் ப்ரோ. என்ன போட்டாலும் சாப்பிட்றது, மசாலா ஐட்டம்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கூடாதுன்றாங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வரும் ப்ரோ. இப்போ நாட்டு நாய்க்கே நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் ரொம்ப நம்ம சாப்பிட்றவளோ மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வரும், வயிறு புண்ணாகும். ஸோ அதனால் வந்து மசாலா ஐட்டம்ஸ் கொடுக்கூடாதுன்னு வாங்குறோம். அந்த நம்ம தமிழ் இன நாய்களுக்கு செட் ஆகும்ப்றோம். இந்த மாதிரி இங்கிலீஷ் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள ரேஷஸ் வரும், ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால்ஸ் நிறையா வரும், ப்ளஸ் வயிறு புண்ணாகும், அந்த மாதிரி வந்து நிறையா ஆகும் ப்ரோ. இவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு தான் ப்ரோ கொடுக்கணும். ஏன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து எல்லா டாக்ஸுக்கும் வந்து செட் ஆகும். சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பிலேருந்தே வந்து டீ காஃபிலாம் பழையிருக்கும், சில டாக்ஸுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸுக்கு லிமிட்டடாக சும்மா நீங்கள் சாப்பிடும்போது ஸ்வீட்ஸ் கேட்குறாங்கன்னா சும்மா ஒரு சின்ன பிட்டு கொடுக்கலாம். நீங்கள் ரெகுலராக ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா ஏர் ஷெட்டிங் வரும், ப்ளஸ் வந்து உள்ளே வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வரும், ப்ளஸ் ஸ்டமக் அப்செட் ஆகும். ஸோ அதனால் வந்து நிறைய இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா அதுவும் இந்த முக்கியமாக இந்த மாதிரி டாய் பிரீட்ஸ் இங்கிலீஷ் பிரீட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து மெயினாக வந்து ஸ்கின் இஷ்யூஸும் ஏர் ஃபால்ஸும் நிறைய ஆகும் இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தா. இங்கே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தாலுமே அந்த இஷ்யூ வரும் இல்லையா? ஆமாம் ப்ரோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தாலும் ஸ்வீட்ஸு காரம் இதெல்லாம் கொடுத்தாலே ரொம்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையா வரும் ப்ரோ. ஓகே, சும்மா எப்பயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸோ எப்பயாவது ஒரு தடவைனா பரவாயில்ல, ரெகுலரெல்லாம் கொடுக்கக்கூடாது ப்ரோ. ஓகே, இப்போ அது இல்லாமல் நம்ம ஃபுட்டு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ரெடி பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய ப்ரோ டாக்ஸுக்குலாம்? இவனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கர்ட் ரைஸ் தான் ப்ரோ. கர்ட் ரைஸ் இப்போ சிக்கன் நாங்கள் போடுறதா இருந்தால் நார்மல் சிக்கன் போட்டு டேம்ரிக் பவுடர் மஞ்சத்தூளில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த சூப்போட அப்படியே போட்டுருவோம். பீஃபுக்கும் அதே தான் ப்ரோ பண்ணுவோம் நாங்கள். சப்போஸ் இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து அப்படியே சிக்கனோட போட்டு சால்ட் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம் ப்ரோ, சால்ட்லாம் போட மாட்டோம் ப்ரோ. சும்மா எப்பயாவது வந்து லைட்டாக அந்த ஹியூமினிட்டி இதுக்காக சால்ட் போடுவோம் ப்ரோ. மற்றபடி சால்ட்லாம் மோஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ. பீன் டாக்ஸுக்கு போட்டுட்டு சம்டைம்ஸ் வந்து ரைஸோடு போட்டு அப்படியே ஒரு பிரியாணி டைப்பில் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுவோம் ப்ரோ. வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எக்கு சிக்கன் பீஃப் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறோம் ப்ரோ. ஸோ இது நிறைய பேர் எப்படின்னா பாவம் அதுக்கும் டேஸ்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த க்வெஸ்சன் ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக நிறைய பேரும் நம்ம மட்டும் நல்ல ஃபுட் சாப்பிட்றோம், நீங்கள் அதுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னா இவங்களுக்கு ட்ரீட்ஸு ஸோ அந்த மாதிரி டைப்ஸில் இவங்களுக்கு விற்குது. டாக்ஸுக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு குலாப் ஜாமுனோ எப்படி வந்து ஒரு பானிபூரி அந்த மாதிரி வந்து டாக்ஸுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. டாக்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்ஸுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்ஸ் விற்குது ஃப்ளேவர்ஸில். அம்மா வந்து பிஸ்கெட்ஸ் ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இஷ்யூ வராது? ஆமாம், அது இஷ்யூ வராது ப்ரோ. அது வந்து டாக்ஸுக்குன்ட்டு வந்து இவங்களோட பாடிக்கு வந்து சூட் ஆகிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ட்ரீட்ஸ் ப்ரோ அதெல்லாம்.
இவனுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரீட்ஸுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து மசாலா ஐட்டம்ஸு நம்ம சாப்பிட்ற ஹியூமன் ஃபுட்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக டாக் ட்ரீட்ஸுக்கு நீங்கள் போகலாம். ரொம்ப தேங்க்யூ உங்கள் டைமுக்கு. இந்த நூடுல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அந்த நூடுல்ஸை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்குவாங்க. தேங்க்யூ ப்ரோ, நன்றி. முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள் 9600021478.